ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு ஜாய் ஃப்ரெஷ். நான் உங்கள் சார்லி. இன்றைக்கி ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, பாறை மீன். எஸ், இந்த பாறை மீனில் எப்படி ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் போடுறாங்கன்றதை இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து வஞ்சர் மீன் பார்த்துருப்பீங்க, அந்த வஞ்சர் மீன் எப்படி ஸ்லைஸ் போட்டாங்கன்றதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவை பார்க்காக காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் எல்லோருமே அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு 10 கிலோ சைஸ் பாறை மீனை எப்படி அழகாக டீபோன் பண்ணி, அதாவது ஃப்ரெஞ்சில் அந்த வேர்டை சொல்லுவாங்க, ஃபில்லேன்னு சொல்லுவாங்க, நம்மளது வந்து போன்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டீபோன் பண்ணதுன்னு சொல்லுவாங்க, அதை எப்படி அழகாக உங்களுக்காக பண்ணி அந்த டீபோன் பண்ண ஃப்ளஷை எப்படி ஃபிங்கர்ஸ் கட்டாக, அதாவது நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்ன்னு ஒரு மெனுவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸுக்கான கட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அழகாக பாருங்கள், அழகாக அவர் தலையை வெட்டிட்டார். வெட்டிட்டு மீனை எப்படி அழகாக அவர் டீபோன் பண்ண போகிறான்றதை சூப்பரான இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. மீன் வெட்டுற ஒரு பேர் வந்து முருகா. இவர் எங்கள் ஷெட்டில் வந்து ரெகுலராக மீன் வெட்டுற ஒரு பர்சன். இவங்க இந்த தொழிலுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. இந்த தொழிலை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியாது. இந்த தொழிலை ரொம்ப நாளில் இவங்க செய்கிறதுனால இந்த தொழிலை ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, லைக் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இருக்கிற பெரிய ஷெஃப்புங்களால் கூட இந்த அளவுக்கு வெட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எங்கள் அண்ணன் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் பேர் ஆண்டனி, அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த லைனை பற்றி நிறைய தெரியும். ஈவன் அவங்க கூட இந்த அளவுக்கு கட் பண்ண மாட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய எங்கள் ஷெட்டுக்கு சீஷோருக்குலாம் வருவாங்க அப்போ பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலாக வெட்டுறாங்களே அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எஸ் இவங்க ரொம்ப இந்த தொழிலில் அவங்க பரம்பரையாக பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட மீனாக இருந்தாலும் அழகாக எப்படி வெட்டுன்றது கிளியராக தெரியும். பாருங்கள் என்ன ஒரு அழகாக அந்த ஃபில்லை தெரியுது. ஒரு 10 கிலோ மீன் அழகாக அவர் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாருன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து அழகாக தலையை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த போன்லேருந்து அந்த ஃப்ளஷை அவர் பிரித்து எடுக்கிறாரு. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க, முக்கியமாக வந்து குழந்தைங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக இருக்கிற ஃப்ளஷில் இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது எங்களுக்கு ஹோட்டல்ஸில் நிறைய இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும், கிளப்லேருந்து ஆர்டர் வரும். இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மெனுவும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அழகாக அவர் வந்து ஃபிலே பண்ணி எடுத்துட்டாரு. இன்னொரு சைடு அவர் வந்து ஆக்சுவலாக இன்னும் ஃபிலே பண்ணலை, அவர் வந்து ஸ்கின்னோட தான் அதை எடுத்திருக்காரு, அதாவது போனை மட்டும் தனியாக எடுத்திருக்காரு இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலையெடுத்தாரு, உள்ளே இருக்கிற குடலில் அந்த கழிவுலாம் எடுத்துட்டாரு. மூணாவது வந்து போன்லேருந்து அந்த ஃப்ளஷை பிரித்து எடுக்கிறாரு. நாலாவது வந்து ஸ்கின் அதுலேருந்து எடுப்பார். எடுத்ததுக்கப்புறம் அது அந்த எடுத்த மீட்டை தான் நம்ம ஃபிலேன்னு சொல்லுவோம். அதில் வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ இந்த மாதிரியான டைப் கட்டிங்கை வந்து நம்ம நிறைய மீன்களில் பண்ணலாம். அதாவது கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. சில இதில் எனக்கு வந்து இந்த மாதிரி பாறையில், எனக்கு தேங்காய் பாறையில் வேணும், இல்லை வஞ்சரத்தில் வேணும், கடல் விராலில் வேணும், மயில் கொள்ளால் வேணும், பரலாலில் வேணும் சொன்னால் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் உங்களுக்கும் தேவைன்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதோட ப்ரைஸ் டீட்டெயில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து மார்க்கெட்டோட ரேட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ அதனால் ப்ரைஸ் மட்டும் நான் உங்களுக்கு அன்னன்னைக்கு என்னென்ன ரேட்டோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா இன்றைக்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடும். ஏன்னா நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நாங்கள் எதுவும் ஸ்டாக் பண்ணுறது கிடையாது. அன்னன்னைக்கு வர ஆர்டர்ஸை அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு இருக்கும் கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் 95% கிடச்சிரும். பிகாஸ் காசிமேடுன்றது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு, கிடைக்காத மீனங்களே இருக்காது. ஸோ 95% எங்கள் கஸ்டமர் கேட்குற எல்லா பொருளும் அவைலபிளாக இருக்கும், நாங்கள் டெலிவரியும் கொடுத்துருவோம். ஆனால் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், ஒன் டே பர் ஏர் ஆர்டரு. ஸோ நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒன் டே பர் ஏர் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கின் அழகாக எடுக்கிறாரு, பார்த்தீங்களா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற அந்த இந்த சின்ன சின்ன போன்ஸ் இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு போன் லெஸ்ஸு தான், ஒரு போன் கூட உள்ளே இருக்காது. அதனால் அந்த நடுவில் வர அந்த ரெட் கலர் மீட்டையும் அவங்க பிரித்து எடுத்துருவாங்க. பிகாஸ் அது ஈவன் அது வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸை சாப்பிடும் போது ஈவன் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் அதை தண்ணியை எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு
சைஸ் வேறையா. இவர் பார்த்தீங்கன்னா இவர் சைஸ் எல்லாம் வைக்கல, அழகாக டக்கு டக்குன்னு போட்டுறாரு. பிகாஸ் திட்டத்திட்ட இது ஒரு 10 வருஷமாக அவர் கட் பண்ணிட்டு இருக்கார் நம்ம ஷெட்டில். ஸோ இவங்க நல்லா ஒர்க் பண்ணுறவங்க, லைக் இவங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து எங்கள் ஷெட்டில் பார்த்தீங்கன்னா 1 டன் 2 டன் மீன் கூட வந்துடும். அப்போல்லாம் நைட்லாம் இருந்து கூட வேலை செஞ்சுட்டு போவாங்க. ஸோ ரொம்ப நல்ல வேலைக்காரங்க. இவர் பேர் முருகா, இவர் தம்பி பேர் குமார். ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல வேலைக்காரங்க, நம்ம நல்ல பசங்க ரெண்டு பேருமே. ஸோ நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக டக் டக்குன்னு கட் பண்ணி. இவர்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க பிகாஸ் இவங்களோட கட்டிங் நல்லாயிருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஒர்க்கு. யா ஸோ இவ்வளோ அழகாக பாருங்கள் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் போடுறதுனா ஒர்க். ஃபிஷ்ஷை வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா தலை வெட்டும் போது அழகாக உங்களுக்கு வந்து ரத்தம் வந்திருக்கும், அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டை கட் பண்ணும்போது பாருங்கள் கேக் மாதிரி இருக்குது, லைக் அவன்லேருந்து எடுத்த புது கேக் மாதிரி இருக்குது. கேக்கை கட் பண்ணால் அப்படி தானே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சாப்பிடும் போது என்ன ஃபீல் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எங்களுக்கு 30 கிலோ 35 கிலோ போகும் தாராளமாக. ஸோ அழகாக அவர் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸை கட் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ வீடியோ பாருங்கள், வீடியோ பிடிக்கும்னு உங்களுக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் சைடில் வர பெல் பட்டனையும் அமைக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இது வந்து லெஜர் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க, லெஜர் ஜாக்கெட்னா செருப்பு மீன் சொல்லுவாங்க. அந்த செருப்பு மீன்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்லட் அடிக்கலாம், ஃபிங்கர்ஸும் போடலாம். ஸோ நீ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிங்கர் கட் பண்ணதுக்கப்புறம் அழகாக அதை நாங்கள் பேக் பண்ணி கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். சைனிங் ஆஃப் சார்லி. தேங்க்யூ.